கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்

பரலோக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி எங்களோடு நீர் பேசும் அன்றுரைய இந்த நிகழ்ச்சியை அன்றுரைய வெப்டிபின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் நீர் பேசும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஷெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் சங்கீதம் நூற்றி பதினெட்டு வசனம் ஐந்து நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் ஆமீன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் அமேன் அலே லூயா ஸோ இந்த சங்கீதக்காரர் அதற்கு முன்பாய் ஒரு நல்ல ஒரு மூன்று காரியத்தை சொல்றார் முதலாவது வசன் என்ன சொல்லுது வாசிங்களேன் கர்த்தரை தொதியுங்கள் அவர் அவர் கிருபை நல்லா நீங்களே வாசிங்க அப்புறம் அவர் கிருபை என்று உள்ளது ஆரோன் குடும்பத்தார் அவர் கிருபை என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக அமேன் அலே லூயா அப்புறமா சொல்றாரு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என் கேட் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் ஒரு சபை ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை அதிகமாய் துதிக்கணும் பிரைசலோன் ஒரு சபை ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை அதிகமாய் துதிக்கணும் பிரைசலோன் ஒரு கூட்டம் உண்டு முறுமுறுக்கிற கூட்டம் என்ன கொடுத்தாலும் முறுமுறுப்பாங்க என்ன என்ன என்னதான் இருந்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி முறுமுறுக்கிற கூட்டம் இந்த முறுமுறுப்பு மற்ற காரியத்தை பொறுத்து கூட இல்லை தங்களை குறித்தே முறுமுறுப்பாங்க நான் மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இல்லாமல் போயிட்டேனே அம்மா மாதிரியே வந்து பிறந்துட்டேனே இல்லாட்டா அப்பா மாதிரியே பிறந்துட்டேன்னு அப்படி தங்களையே முறுமுறுத்து கொள்கிறவர்கள் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லதில்ல உங்களையே நீங்கள் உங்கள் என்ன என்ன செய்யணும் உங்களையே நீங்கள் கொஞ்சம் புகழ கற்றுக்கொள்ளணும் எல்லாம் மற்றவங்கள புகழ்கிறோம் நம்மளை நம்ம புகழக்கூடாதா ஹலோ நான் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லி பாருங்களேன் சொல்லுங்களா நீங்கள் யார் நல்லவங்களா கெட்டவங்களா நல்லவங்க நல்லவங்களும் சொன்னால் நல்லவங்களாக ஆகிடுவோம் ப்ரைஸெல்லாம் நம்மெல்லாம் என்ன திரும்ப செய்வோம் நம்ம கெட்ட கொண்டு தான் சொல்லணும் நான் கோவக்காரி ம் நான் எனக்கு கோவமே வராதுன்னு சொல்ல நல்லாயிருக்காதா ப்ரைஸ் தோலான் எனக்கு ரொம்ப உதாரத்துவமான குணம் பிரைஸ் தோலான் நான் ரொம்ப அன்பே உருவானவன் அன்பே உருவானவன் இப்படியெல்லாம் நம்மளை பற்றி நம்ம புகழறது இல்லை ஏன்னா அப்படி நம்ம இல்லை அதனால் நமக்கு நம்மளை பற்றி புகழ தெரிய மாட்டிருக்கு ஸோ துதிக்கிறவர்கள் தங்களை தாங்களே முறுமறுக்கிறவர்கள் பொதுவாக நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க நல்ல காரியத்திற்கு துணையாகவும் இருக்க மாட்டாங்க பிரைஸெல்லாம் அலையிலூயா ஸோ நல்ல உங் உங்களை நீங்கள் கொஞ்சம் அதாவது நான் நான் புகழ் என்று சொல்லுவது மேட்டிமையை குறித்து நான் சொல்லலை பிரைஸெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் அமேன் சுகமாக இருக்கிறோம் தானே கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல பலத்திற்காய் நல்ல அழகுக்காய் நல்ல சௌந்தரியத்திற்காய் நல்ல குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம் அலையிலூயா எத்தனையோ பேருக்கு இல்லை எனக்கு அன் கர்த்த நல்ல படிப்பை கொடுத்தாரு ஐ மீன் ஆண்டர் கொடுத்த படிப்புக்காக ஸ்தோத்திரம் அப்படியே தேவ பிள்ளைகள் துதிக்க துதிக்க உ உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளாய் மாற்றங்கள் வரும் நிறைய தேவ ஊழியர்கள் சொல்கிறாங்க காலையில் எழுந்த உடனே சொல்லு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு பல உண்டு என்னால் முடியும் கர்த்தரை நம்புகிற நான் சாதனையாளனாய் மாறுவேன் கர்த்தரை நம்புகிற நான் பெரிய காரியம் செய்வேன் அப்படி சொல்லுங்க ப்ரைஸெல்லாம் டலையிலூயா பாருங்கள் ஒரு எவரெஸ்ட் மலையில ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன செய்வான் மனசில் சொல்லிட்டே இருப்பான் நான் கட்டாயம் அந்த மலை உச்சியில ஒரு நாளில் நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு கொடியை நான் என் தேசத்தின் கொடியை நான் நாட்டுவேன் அந்த உச்சியில நான் காலை வைப்பேன் என்ன அப்படி அவன் மனசில் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்கள் வர வரதான் பெரிய ஆட்களாய் மாறுறாங்க சாண்டவர் உங்களுக்கு அப்படி செய்யணும் ஆகவே துதிக்கிறது தான் நம்முடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டு வருகிறது கர்த்தர் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்புறம் கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் என்ன கர்த்தர் என் ஜபத்தை கேட்பதற்காக கர்த்தர் என் ஜபத்தை கேட்கல நீ என்ன செய்ய மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க அலைலோயா துதிங்க பிரைஸ் சொல்லம் அந்த தொதித்து கொண்டே அவர் என்ன சொல்றாரு கர்த்தர் நான் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் நெருக்கம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருவது மிக ஒரு சாதாரண காரியம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு நெருக்கம் வந்துடும் நல்லா வாழ்க்கை போய் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு நெருக்கம் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்துடும் அந்த நேரத்தில் நீ என்ன செய் தேவனை நோக்கி ஜேபி லூயா நெருக்கங்கள் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காது வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்துருச்சேன்னு சொல்லி சோர்ந்துடாதீங்க அலே லூயா சோர்ந்துடாதீங்க நெருக்கங்கள் வரும் பிரச்சனைகள் சொல்லுங்க என்ன செய்யும் வரும் ஆனால் நாம இந்த பிரச்சனை இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஜபத்தை அதிகமாய் பயன்படுத்தணும் நான் இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர அன்றவரே எனக்கு உதவி செய்யும் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி குறிப்பிட்டேன் என்னை கேட்டருளினார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆகையால் கர்த்தர் அசீரியாவின் ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார்கள் அவர்கள் மனேசேயை முட்செடியிலே பிடித்து இரண்டு வெண்கல சங்கில அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் இந்த மனேசை எசேக்கிய ராஜாவினுடைய மகன் ரொம்ப அநியாயம் செய்கிறான் பாவம் செய்கிறான் எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் பாவங்கள் தேவனுக்கு விரோதமாய் அநியாயங்கள் செய்யும் பொழுது தேவனே நம்மை நெருக்க நெருக்கத்தின் மத்தியிலே அனுப்புவார் அவன் நெருக்கப்படுகிற காலங்களில் என்ன செய்கிறான் ஆண்டவரை நோக்கி செபிக்கிறான் தன்னை மிகவும் தாழ்த்துகிறான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனிச அறிந்தான் ஆண்டு அவன் ஜபம் பண்ணும் பொழுது கூட தெய்வம்தான் தெய்வமா எகோவாதான் தான் தெய்வமா என்று மனசில் பூரணமாக ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல ஆனால் ஜெமம் பண்ணி பார்ப்போமே ஆண்டர்கிட்டன்னு சொல்லி அவன் ஆண்டருடைய பாதத்தில் தன்னை தாழ்த்தி அவன் செபிக்க செபிக்க ஆண்டவர் அற்புதமாய் அந்நிய தேசத்தின் சிறையில் இருக்கிற அவனை பாபிலோனில் இருக்கிற அவனை திரும்ப எப்படி அவன் எரிசிலமுக்கு வந்தான்னு தெரியல அந்த ராஜா எப்படி அவனை அனுப்பினான்னு தெரியல இல்லை இவன் தப்பிச்சு வந்தானா அது அந்த விஷயங்கள் நமக்கு தெரியல இவன் திரும்ப தன் தேசத்தில் வந்து திரும்ப ராஜாவாக மாறுறான் பாருங்கள் என்ன நெருக்கப்படுகிற காலங்களில் அவன் தன்னை தாழ்த்தி அவன் செபிக்கும் பொழுது தேவன் திரும்ப அவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தானோ அதே ஸ்தானத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் லூயா அவன் ஒரு அடிமையா இல்லை அவன் ராஜாவா இருக்கிறான் ஒரு மகிமையான இடத்துல இருக்கிறான் திரும்ப அந்த மகிமையான இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் பிரைஸ் சோழன் அலேலூயா நீ நெருக்கப்படும் பொழுது ஒருவேளை உன் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்து நீ உன்னுடைய அழகை உன்னுடைய ஆசிர்வாதத்தை உன்னுடைய செல்வாக்கை நீ இழந்து ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு சிறைப்பட்ட ஒரு மனிதனாய் நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப உங்களை அந்த முன் நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அலே லூயா ஸோ நெருக்கத்திலே செபிங்க ரைசோலோட அலே லூயா விசுவாசத்தோடு செபிங்கு ஆண்டவரே எனக்கு ஏன் தெரியல இந்த நெருக்கம் ஒருவேளை என்னுடைய பாவமாய் இருக்கலாம் சாபமாய் இருக்கலாம் உங்களை தாழ்த்துங்க சுவாமி எனக்கு இந்த நெருக்கத்திலே உண்மை நோக்கி நான் கோப்பிடுகிறேன் என்னுடைய நெருக்கத்திலே உண்மை நோக்கி நான் கதறுகிறேன் ஆண்டவர் அந்த மனேசாவுக்கு செய்ததை உனக்கும் எனக்கு ஏன் செய்ய மாட்டார் செய்ய மாட்டாரா செய்வார செய்ய மாட்டாரா ஆமே அலையிலையும் உன்னை ஆண்டவர் நிச்சயமாகவே மேலான ஒரு இடத்திற்கு கொண்டு வருவார் லூயா நிச்சயமாகவே கொண்டு வருவார் நெருக்கத்துல இருக்கும் பொழுது மனசே தேவனை நோக்கி கதறினான் இன்னொரு ஒரு வசனம் கூட சொல்லுது பாருங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டுல வசனம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்ட வார்த்தை மிக அழகாய் அந்த இடத்துல வருகிறது உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆத்துமாவிலே பலன் எனக்கு தைரியம் நெருக்கப்படும் பொழுது வாழ்க்கையில் நம்ம நெருக்கப்படும் பொழுது கிட்ட இருந்து எடுக்கப்படுகிற ஒரு காரியம் தைரியம் என்ன எத்தனை பேருக்கு அது விளங்குதுன்னு தெரியல நம்முடைய தைரியமெல்லாம் போயிடும் என்ன என்னால் வாழ முடியுமா என்னால் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியுமா என்னால் நெருக்க முடியுமா நெருக்கப்படும் பொழுது ஃபைனான்ஷியலாக நெருக்கப்படும் பொழுது வேலை இடத்துல நெருக்கப்படும் பொழுது தைரியம் போயிடுது தைரியம் போகுதுன்னா நம்பிக்கை போகுது நம்பிக்கை போகுதுன்னா விசுவாசம் போகுது ஒரு ஒரு மாதிரி தளர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த தேவ மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து உமது கிருமை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் பிரைசலோ தேவனுடைய ஆலயத்தில் நம்ம எதை மகிமைப்படுத்தி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை பாடலானாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை ஒரு சாட்சியானாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை ஜபம் ஏன் ஜெபம் பண்ணுற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் பிரைஸ் எல்லாம் என் நாமத்தினாலே செபி நான் உனக்கு உதவி செய்வேன் என் நாமத்தினால சொல்லி இந்த பெரிய பருவதம் போய் கடலில் விழும் வார்த்தை இன்றைக்கு நம்ம பிரசங்கத்தில் எதை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் தேவனுடைய வார்த்தை அலே லோயா இந்த உலகத்தில் எத்தனையோ லெக்சர்ஸ் பண்ணுறாங்க எத்தனையோ கோச்சிங் எத்தனையோ லெக்சர்ஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்களா அதனுடைய பின்னணியில் நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவாங்க பிரைஸெல்லாம் அது அந்த வார்த்தையை வைத்து அவங்க பில்டப் பண்ணி போவாங்க நிறைய நிறைய லீடர்ஸ் நிறைய அவுட்ஸ்டாண்டிங் கோச்சஸ் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகள் வசனத்தை வைத்து அவங்க கொடுக்குறாங்க அந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் குறிப்பிட்ட நாளில் எனக்கு மறுபத்திர வரலி என் ஆத்துமாவிலே பலன் தந்தீர் நெருக்கப்படுற காலத்தில் ஒரு மனுஷனுக்கு தேவை பலன் அவனுடைய ஆத்துமாவிலே ஹலே லூயா ஆத்துமாவிலே பெலன் இந்த ஆத்துமாவிலே பலன் இருக்கிறவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதில் தா தாண்டி வெளியே வந்துடுவாங்க பிரைசலம் தானியல சிங்கத்தின் கெபியில் போடும் பொழுது எங்கே பலன் இருந்தது அவருக்கு மனதிலே ஒரு பேலன் பிரைஸ் சொல்லான் அக்னி சுவாலியில போடும்படி அவர்களை கொண்டு போகும் பொழுது மனதிலே ஒரு பலன் அலே லூயா நம்முடைய ஆத்மாவிலே பலன் ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி ஆத்மாவிலே பலன் தாவீது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவன் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்ன திரும்பப்ப எல்லாவற்றையும் எடுப்பதற்கு நம்முடைய ஆத்துமாவிலே பலன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை நீ நெருக்கப்படும் பொழுது பிசாசு உன் ஆத்மாவிலிருந்து இருந்து எடுத்துடுவான் முன்னாடி முடியும் இப்போ என்னால் முடியாது நிறைய பேர் அப்படி தானே சொல்லுவோம் முன்னாடி முடியும் முன்னாடியெல்லாம் என்னால் செய்ய முடியும் இப்போ முடியாது ஏன்னா இப்போ ஐ எம் வீக் இப்போ ஐ எம் வீக் ஐ கே நாட் முன்னாடி மாதிரி என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது முன்னாடி மாதிரி இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாது முன்னாடி என்னால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் என்ன இப்போ வீக் ஏன் வீக் பிரச்சனைனு மேலே பிரச்சனை என்ன என்னை பார்க்குறவெல்லாம் ஏதாவது என்னை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிடுறான் உன்னால் முடியாதுன்றான் ஒரு ஆள் ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்தானுங்க தன்னுடைய ஃப்ரெண்டை எப்படியாவது அவனை மென்டல் ஆக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அவன் அடுத்த நாள் காலையில் என்ன செய்கிறான் ஆஃபீஸ்க்கு வந்துட்ருக்கான் அவன் நல்லா நார்மலாக எழுந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல நீங்கள் இப்போ சர்ச்சைக்கு வரீங்களா அது மாதிரி இல்லாமல் நல்லா நல்லா முழு பலத்தோடு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு எல்லாம் செட்டப் அந்த பொண்ணு பார்த்துச்சு அவன் பேர் ராபர்ட்னு வச்சுக்கோமே ஹே ராபர்ட் வாட்டர் பேண்ட் ஒயூஆர் ஸோ டல் ஏதாவது ஃபீவர் இருக்கு அவனுக்கு யூ சஃபரிங் ஃப்ரம் எனி ஃபீவர் ஆர் எனி திங் வெரி வெரி டல் ராபர்ட் ஓ மொகனாக இவ்வளோ டல்லாக இருக்குது ஹச்சு சோ வாட்டர் பேண்ட் அப்படின்னு ஒன்று அவனுக்கு ஒரு மாதிரி ஐட்டம் இல்லை இல்லை ஐம் ஐம் ஃபைன் நத்திங் ராங் ஆ நத்திங் ராங் ஐம் ஃபைன் அடுத்து கொஞ்சம் தூரம் போகணுன்னு இன்னொரு ஃப்ரெண்டு பிளான் பண்ணி வரான் முன்னாடி வந்து ஹாய் ராபர்ட் குட் மார்னிங் ராபர்ட் என்னடா ஆச்சு உனக்கு கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு என்னாச்சு உனக்கு உட முடியலையா சரி பேகு கூட நான் தூக்கிறேன் அவன் அவனால் முடியும் இவனே தூக்கிட்டு அவனை அனுப்பான் பேகு கூட நான் தூக்கிறேன்னு சொல்லி நேராக அவனை கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு வந்து அவன் ஆஃபீஸில் விட்டு உடனே இன்னொருத்த வரான் ஏன் இப்படி இருக்கிற செய் நாலு பேர் சொன்னாங்க அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உண்மையாவே அவன் அவனுடைய பேலன்ஸ் போய் என்ன செய்கை எடுத்துட்டு சிக்லீவ் அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோன் பண்ணி அவனை ஒரே கிண்டல் சரியா ஒரு நாலு பேர் நல்லா இருக்கிற நம்மளை பார்த்து பிரதர் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பேலன் போயிடுது சோதனை மேல் சோதனை வந்தா நமக்கு எங்க இருக்கும் பலன் ஹலோ ஆனால் நீ செபிக்கும் பொழுது ஆண்டவர் உன் ஆத்மாவிலே பலன் தருகிறார் அதுதான் அற்புதமான வல்லமை எப்படி அப்ப இவ்வளோ பிரச்சனையை தாங்கிட்டு எப்படி நீ உயிரோடு இருக்கிற தெரியல செத்துல தான் நினைக்கிறேன் என்ன தெரியல ஓடி தான் நினைக்கிறோம் ஆனால் என் ஆத்மாவிலே தேவன் பலன் தருகிறார் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் கையில் பவர் ஏறறது இல்லை சரியா எங்க பலன் ஏறுது ஆத்துமாவில என்னை நோக்கி கூப்பிடு என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அதுதான் அந்த வசனம் அப்படியே டக்குன்னு சம்மட்டி அடிக்கிற மாதிரி அப்படியே இருதயத்தில் ஒரு அடி அடிக்கிறது பாருங்க பயம்லாம் விலகி போயிடுது அதுக்கப்புறம் எழும்பி வந்து சொல்றான்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எங்க அம்மா பழச்சிடுவாங்க எப்படியா தெரியும் தெரில எனக்கு வசனம் பேசுது தெ மனசில் ஒரு சத்தம் உனக்கு சுகமாயிடும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் நம்முடைய தேவன் ஆத்மாவிலே பலன் தருகிற தேவன் பிரைஸ் நெருக்கப்படுற மகனே மகளே பலன் கொள் அலை ஆத்மாவிலே பலன் கொள் ஆகவே தான் தேவ ஆலயத்துக்கு வரணும் நெருக்கப்படுற நாட்களில் தேவனுடைய ஆலயம்தான் நமக்கு தஞ்சம் ஆத்மாவிலே பலன் தருவார் உன்னை அறியாத ஒரு தேவ பலன் உன்னுடைய இருதயத்தில் இறங்கும் அந்த ஜெபம் தான் தெரியும் உலகத்துக்கு என்னையா பைத்தியக்காரமா போய் சர்ச்சில் ஆடிட்டு கிடக்கிற என்ன நடக்குது எனக்கு ஆத்துமாவில பலன் கிடைக்குதப்பா அலை லூயா ஆத்துமாவில பலன் கிடைக்கிறது மோச எந்த நம்பிக்கையில இந்த வனாந்திரத்தனை கடக்க போற ஆத்துமாவில பலன் அலை லூயா இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ஆத்தமாவில பலன் வேணும் ஐ மீன் நம்ம உடம்பெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும் எனக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார் அந்த டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஒரு நாள் பா டாக்டர் நிற்க நின்னால் கால் வலிக்குது உட்காந்தா இடுப்பு வலிக்குது இப்படி நம்ம சொல்லுவோம்ல எல்லாம் இருக்குது எனக்கு ஏதாவது அந்த சப்ளிமெண்ட்ரி ஏதாவது விட்டமின்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு எதுக்கு விட்டமின் நீ நான் ஆப்பிரிக்காவில் ஆப்ரிக்காலேயே இருக்க அந்த மனுஷன் என்ன நீ ஆப்ரிக்காவில் சரியான சாப்பாடு இல்லாமல் சரியான இந்த நியூட்ரிஷன் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் இருக்க நீங்கள் நல்லா சாப்பிட்ற இந்த சாப்பாடே உனக்கு போதும் அவன் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எதை எதையோ விட்டமின்ஸை தரான் அதெல்லாம் வாங்காத வேஸ்ட்டு நீ சாப்பிட்ற ஒரு கிலோ சாப்பாட்டில் எல்லாமே இருக்குது ப்ரைஸெல்லாம் உனக்கு எதுவுமே தேவையில்லை உனக்கு சாப்பாடே போதும் போன்ட்டார் என்னையா இப்படி சொல்கிறீங்க எல்லாரும் முட்டிக்கு அந்த மாத்திரை போடுன்றாங்க நகம் வளர இந்த மாத்திரை போடுன்றாங்க தலைவலி இந்த தலை முடி வளர இந்த மாத்திரை போடு எல்லாம் ஏமாத்துன்றார் பெரிய டாக்டர் அவர் எல்லாம் ஏமாத்து நீ ஒழுங்காக மூணு வேலை சாப்பிடு அது போதும் உனக்கு சிங்கப்பூரில் த பெஸ்ட்டு ஃபுட்டு இருக்குது இந்த ஃபுட்டு சாப்பிட்டாலே எல்லாம் வந்துடுது இதுக்கு மேலே உனக்கு ஒரு மாத்திரை தேவை அவசியமே இல்லை ஏமா டாக்டர் அது உண்மையாக தெரிய பொய்யான்னு தெரியல எனக்கு அந்த டாக்டர் அப்படி சொன்னார் இதுக்கு மேலே ஒரு மாத்திரை தேவைன்னு எனக்கு தெரியல ஒழுங்கா மூணு வேளை ஒழுங்காக சாப்பிடு போன்ட்டார் ப்ரைஸ் சொல்கிறேன் அலையிலூயா சரியா ஆனால் நமக்கு தேவன் சரீரத்தில் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறார் ஆத்மாவில் தேவன் உனக்கு பலன் கொடுக்கணும் அலையிலூயா சரீரத்தில் பலன் உள்ளவர்கள் உண்மையான பலசாலி இல்லை ஆத்மாவில் பலன் உள்ளவர் தான் பலசாலி ஐ மீன் நெருக்கத்தில் இருக்கும்பொழுது தான் தேவன் ஆத்மாவிலே பலன் கொடுக்கிறார் முடியாததெல்லாம் இந்த ஆத்துமாவியில பெலன் கொள்கிறவர்கள் செய்து முடிப்பார்கள் ரைஸ்லையிலயும் ஆளை பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிதான் பவுலை பார்த்தா ஒன்றுமே இல்லை சாதாரணமான ஆள் கடல் கொந்தளிக்கிறது எல்லாம் செத்து போகணும்னு பத்து நாள் சாப்பிடல இந்த ஆள் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு ஆத்துமாவியில பெலன் இருக்கு கவலையே இல்லை அந்த அந்த ஆட்கள் இராணுவ வீரர்லாம் பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு யாருக்கும் சாவு வராது என் தேவன் என்னை பார்த்து சொல்லிட்டாரு ஒருத்தனம் சாகுறதில் சொல்லிட்டாரு ஆகவே ஆத்மாவிலே பலன் கொஞ்ச நேரத்தில் நீந்தி கரவு சேர போறப்பா எனக்கு ஆண்டவர் ஆத்மாவிலே பலன் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் ஆத்மாவிலே பலன் பெற்றவர்கள் போராட்டங்களை ஜெயிக்கிறவர்கள் ஆத்மாவிலே பலன் பெற்றவர்கள் தளவீதனுடைய ஆத்மாவில பேலன் ஆகவே தான் என் ஆத்மாவே கர்த்தரை சொல்ற அலே லூயா அமேன் உங்களுக்கு எங்க பலன் வேணும் ஆத்தமாவிலே பலன் வேணும் இன்னொரு ஒரு வசனத்தை வாசிப்போமா சங்கீதம் எண்பத்தி ஆறு வசனம் ஏழு நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருள் வீர் அமேன் அமேன் சொல்லுங்களே நான் துயரப்படுகிற நாளில் கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டறிள்வேர் என்ன ஒரு நம்பிக்கை நான் துயரப்படுற நாளில் நான் செபம் பண்ணுவேன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பார் எனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார் ஆண்டவருக்கு பேர் என்ன ஒத்தாசை வரும் பர்வதம் ஐ மீன் நான் துயரப்படுற நாளில் ஒருவேளை எனக்கு தெரியல இன்னைக்கு நீ துயரத்தோடு வந்திருக்கியா தம்பி இன்னைக்கு துயரத்தோடு வந்துருக்குறீங்களாம் உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார் ஆமே அவ்வளோதான் தேவனுடைய ஆலயத்தில் வரணும் துயரத்தை சொல்லி செபிக்கணும் அதுக்கப்புறம் துயரத்துக்கு குட் பை அவ்வளோதான் போயிட்டே இருக்கணும் சுவாமி எனக்கு இது எனக்கு மனசு நல்லா இல்லை இந்த காரியம் நல்லா இல்லை இதை சரிப்படுத்துங்க எனக்கு வேலையில் இந்த பிரச்சனை இதை சரிப்படுத்துங்க சுவாமி எனக்கு ஒரு ஒரு விடுதலை வேணும் ஒரு சமாதானம் வேணும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் எனக்கு இதை தாங்க நல்ல சின்சியராக அந்த ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அந்த உங்கள் முழு இன்டீரியரை கொடுத்து ஜபிக்கணும் நிறைய பேர் உதட்டில் ஜபம் பண்ணிட்டு போயிடுற அதுதான் பிரச்சனை ஐ மீன் இருதயத்தை ஊற்றி சொல்லுங்கள் இருதயத்தை ஊற்றி ஜபம் பண்ணணும் அப்படியே மெல்ட் ஆகணும் ஜபத்தில் ஜபத்தில் என்ன ஆகணும் நம்ம ஆட்க் செபத்தில் கொட்டாவி விட்டுட்டு இருக்கோம் ஆவ் ம் மெல்ட் ஆகிறதில்ல நம்மளே மெல்ட் பண்ணிவிடும் சரி அப்படியே இருதயத்தை ஊற்றி நீ செபம் பண்ணினா ஆண்டவர் உன்னுடைய செபத்தை கேட்பார் அலே லூயா நான் சின்ன சின்ன ஜெபத்தை தான் கேட்பேன் பெரிய பெரிய ஜெபத்தை இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படி இல்லை ஆகவே தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு பெரிய காரியங்களை கேளுங்க ஐ மீன் பெரிய காரியங்களை செய்தவர்கள் பெரிய காரியத்தை கேட்டவர்கள் நெகேமையா கண்ணீரோடு ஜெபம் பண்ணி சுவாமி எனக்கு ஒரு வீட்டை நான் எரிசுலேமலை கட்டுவேன் அதற்கு ஒத்தாசை தாரும் அப்படியே ஜெபம் பண்ணாரு சுவாமி அலங்கத்தையே நான் கட்டணும் பிரைஸெலாம் பெரிய காரியத்தை ஜெபம் பண்ணாரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சார் தந்தார் அலையிலோயா பெரிய காரியத்தை ஜெபம் பண்ணு சுவாமி என்னுடைய என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுவாமி என்னுடைய கிராமமே ரட்சிக்கப்படணும் ஆமே பெரிய காரியத்தை கேளு சுவாமி என்ன நான் இருக்கிற என்னுடைய என்னுடைய நான் இருக்கிற இடத்துல அந்த என்னுடைய சொந்த ஊரில் ஒரு ஆலயம் இல்லை நான் பத்து ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி மண்ணு அந்த அந்த இருதயம் வந்து தேவன் நிச்சயமாய் கட்ட வைப்பார் அலே லூயா ஆண்டவர் சபத்தை கேட்கிறவர் அலே லூயா அடுத்து அவர் என்ன செய்கிறாரு நான் தயரப்படுகிற நாளில் அவரை நோக்கி கூப்பிடுவேன் அவரின் சபத்தை கேட்பார் பின் ஆண்டவருடைய நெருக்கத்திலிருந்து நம்ம ஜெபிக்கம்பது என்ன நடக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு வசனம் பன்னிரெண்டு சொல்லுகிறது அநேகம் காலை என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது பீரி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறந்திருக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் விட்டது என் எலும்புகளெல்லாம் கட் எனது கட்டு கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போல உருகி என் குடல்கள் நடுவே உருகிற்று என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது என் நாள்வாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண தொழிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் என்னெல்லாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அதுக்கடுத்து இருபத்தி ஓராவது வசனம் என்னை சிங்கத்தின் கையிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்தருளினீர் அலே லூயா தாவீது தன்னை குறித்தும் எழுதுகிறார் அது தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அது சொல்லப்படுகிறது ஃப்ரைசலான் இது தீர்க்க தரிசன வார்த்தை தன்னுடைய துயரத்தை அவர் சொல்ல சொல்ல ஆவியானவர் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வந்து துயரப்படுகிறார் என்பதை தாவீதுக்கு தெரியாமல் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை தாவீதனுடைய வாயிலே தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறார் ஃப்ரெய்சலான் ஒரு மனுஷன் துயரப்படும் பொழுதுதான் நெருக்கப்படும் பொழுதுதான் சிங்கத்தின் வாயிலை சிக்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாருக்கு தேவனுடைய உன்னத தரிசனங்கள் வெளிப்படுதுன்னா துயரப்படுற ஆட்களுக்கு தான் பிரைஸ்தல் அலையிலூயா நெருக்கப்படுற ஆட்களுக்கு தான் உடைக்கப்படுகிற ஆட்களுக்கு தான் பிரைசலோன் அவங்களுக்கு தான் ஆண்டவர் பரலோக தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பரலோக தரிசனங்கள் வெளிப்படுவதில்லை பிரைசலோன் ஆண்டவருடைய உன்னத திட்டங்கள் யார் துயரப்படுறாங்க யாருக்கு ஆத்மாவை குறித்து ஒரு துயரம் அவங்களுக்கு ஊழியத்தினுடைய ரகசியங்களை தேவன் கற்றுக் கொடுப்பார் அவங்களுக்கு அந்த பரலோக திட்டங்கள் வெளிப்படும் எப்படி 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 பேசணும் ஆத்மாவை தொடலாம் எப்படி பேசணும் அந்த ஆத்மாவை தொடலாம் எனக்கு சில நேரங்களில் யாரையும் ஒருத்தரை டச் பண்ணுற மாதிரியே என்னுடைய என்னுடைய பிரசங்கங்கள் போகும் என்னுடைய கவனங்கள் போகும் அவங்களோட அவங்களுடைய மன பாரங்களோ இல்லை விட்டால் அவங்களுடைய அவங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையானதோ எனக்கு தெரியாது நான் அந்த ஒரு 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 ஆங்கிளில் அந்த பிரசங்கம் போகும் அது போகும்போது பார்த்தா அந்த ஆத்மா தொடப்பற்றும் பிரைஸெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு மருந்து போல் ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் இன்றைக்கி எனக்கு எனக்கு தெரியும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டை நான் சுற்றி சுற்றி பேசணும்னு எனக்கு தெரியும் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார் இந்த சப்ஜெக்டை மட்டும் நீ சுத்தி சுத்தி வல்லது உங்களுக்கு நீ அங்கே 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 போகாம இந்த ஒரு சப்ஜெக்டை நீ தொட்டு அதையே நீ கான்சென்ட்ரேட் பண்ணி பேசு அப்படின்னும் பொழுது அன்றைக்கு இல்லாவிட்டால் அந்த தேவ் அந்த அந்த நாளில் அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கே இருப்பதை பார்ப்பேன் பிரசங்கம் நீ முடிச்சோன்னு சொல்லுவாங்க பாஸ்டர் ஆண்டவர் என்னோடு கூட பேசிட்டார் என்னுடைய இருதயத்தை தொட்டுட்டார் ஐ மீன் நீ துயரப்படு உன் பிள்ளைகளுக்காக நீ துயரப்பட்டால் அண்ணாளை போல தேவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார் இந்த பிள்ளை வீட்டில் வளர வேண்டிய பிள்ளை இல்லை இது சபையில் வளரணும் மீன் சரியா பிரைஸ் அலை லூயா நீ ஊழியத்துக்காக துயரப்பட்டால் ஆண்டவர் உனக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பார் நான் இப்படி ஊழியம் செய்யணும் இப்படி ஆண்டருடைய காரியத்தை செய்யணும் நீ ஒரு வேலை எதை குறித்து உனக்கு துயரம் இருக்கோ தெரியாது ஆண்டவர் துயரத்தின் நடுவிலே தன்னை வெளிப்படுத்துவார் பிரைசர் அலைலூயா இன்றைக்கு ஆகவே தான் நமக்கு வர துயரங்களில் ஒரு பரலோக திட்டம் இருக்கு அமீன் ஆண்டவர் காரணம் இல்லாமல் உன்னை உன்னை வறுக்கிற மாதிரி வறுக்கிறதுக்கு ஒரு பரலோக திட்டம் இருக்குமீன் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு உனக்கு ஏன் இந்த தோல்வி ஒரு திட்டம் இருக்கு சில நேரத்தில் நினைப்போம் யோனா ஏன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடினான் அவன் ஓடினது கூட ஆண்டவருக்கு தெரியும் அவன் ஓடுவான் அவனுக்காக ஒரு மீனை ரெடி பண்ணணும் அந்த மீனுடைய வயிற்றில் அவன் மூணு நாள் இருக்கும் பொழுது அவன் அநேக ஓடி போகிற ஆட்களுக்கு அவன் ஒரு சாட்சியாக இருப்பான் பிரைஸ் சரியா இப்போ எத்தனை பேர் நம்ம ஓடுறோம் யோனா மட்டும் ஓடி போய் திரும்பி வரலன்னா நம்ம ஓட நாட்டில் ஓடிட்டே இருப்போம் திரும்பி வரவே நமக்கு பயமாக இருக்கும் அப்போ நமக்கு தெரியும் நான் யோனாவின் ஆவி உள்ளவன் போல் இருக்கு ஓடுறேன் திருமணம் எங்கே வந்து சேருவேன் கர்த்தருடைய சித்தத்துக்கு வந்து சேருவேன் பிரைஸலான் சோ எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கும் ஒரு தேவ திட்டம் இருக்கு அமேன் அலே லோயா சரி இருக்கு அதுக்காக பாஸ்ட் நான் தவறு செய்யலாமா அதுக்கு அடியும் இருக்கு சும்மா வராது ஆ நீ செய்து பார் என்ன செய் செய்து பார் ஆனால் ஆண்டவர் கிருமை உள்ளவர் பிரைஸ் சொல்லோட அமேன் எல்லாவற்றிற்குமே ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே நான் சிங்கத்தின் வாயில் இருக்கிறேனே இரு தேவன் ஒரு நோக்கத்துக்காக உன்னை வச்சிருக்கிறார் பிரைஸெலாம் ஆண்டவரே என்னை நாய்கள் சுற்றி இருக்கே ஆமாம் இரு உன ஒரு நோக்கத்துக்காக ஆண்ட வச்சிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு ஆண்டவருடைய பரலோக ஆண்டவருடைய பாடுகளுடைய தரிசனம் வருது மகனை நீ மட்டும் இப்படி பாடுபடலை ஒரு நாளிலே நான் இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன் என்னையும் சிலுவையில் அறைய போகிறார்கள் என்னையும் உபத்திரப்படுத்தப் போகிறார்கள் நாம் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு உன்னத திட்டத்திற்காக லூயா நெருக்கப்படும் பொழுது தேவ பிள்ளையை உணர்ந்து கொள் உன்னை குறித்து ஒரு பரலோக திட்டம் இருக்கு ஆமேன் லூயா ஏன் ஆண்டவரே என்னை என்ன என் வாழ்க்கையில் ஏன் இப்படி எனக்கு நடக்குது கேட்காது ஆண்டவரே இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அலேலூயா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு எனக்கு அது நல்லா தெரியும் நீங்கள் நீங்கள் போகிற பாதையில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அமேன் இருக்கீங்களா அமேன் ஏன் நான் நெருக்கப்படுறேன் ஆண்டவர் ஏதோ ஒரு தரிசனத்தை உனக்குள் வைத்திருக்கிறார் அது வெளியே வரணும் அது வெளியே வரணும் அந்த முட்டை அது கொஞ்ச நாள் அடை காக்கப்பட்டு அது நிறுக்கப்பட்டால்தான் உள்ளே இருந்து அழகான ஒரு பறவை வெளியே வருது பிரைஸால் அலையிலோயோ தேவன் உனக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஒரு ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க சங்கீதம் பதினெட்டு வசனம் பத்தொன்பது பதினெட்டுல இருந்து வாசிக்கிறேன் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடினால் என்னை தப்பு வித்தார் ஆண்டு எங்க கொண்டு வந்தாரோ விசாலமான இடத்துல சங்கீதம் முப்பத்தி ஒன்று வசனம் எட்டு அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை ஆண்டவர் என்ன செய்தார் தப்பு வித்தார் என கண்பான தேவ பிள்ளையே நெருக்கத்தில் இருக்கும்போது செபிக்கிற உனக்கு தான் ஆண்டவர் ஒரு விசாலமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் அலே லூயா அமேன் நெருக்கத்தில் இருக்கியா உனக்கு ஒரு விசாலம் வரப்போகுது அப்படியே பாதாளம் பரியந்தம் நீ கீழே போயிட்டு இருக்கியா ஆண்டவரே நான் குழியில இறங்குகிறேன்னு சொல்றியா உன்னை ஆண்டவர் கண்மலையில வைக்கப் போறார் அலே லூயா சுவாமி எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறியா கர்த்தர் உன்னை புகழ்ச்சியாய் வைக்க போறார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அலே லூயா கையில காசு இல்லாம கடன் வாங்கிட்டு இருக்கியா அநேகருக்கு நீ கடன் கொடுக்கப் போற பிரைஸ் எல்லாம் வேலை இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் போய் வேலை இல்லாம துரத்தப்படுறியா கர்த்தர் உனக்கு சொந்தமாவே கம்பெனியும் வேலையும் கொடுப்பார் அலே லூயா நெருக்கத்தில் இருக்கிறவர்களே தேவன் விசாலத்துக்கு கொண்டு வருவார் அமேன் சொல்லுங்களேன் அலே லூயா என் ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிறவங்களை நெருக்கத்திலேயே வச்சதை நான் பார்க்கல என் ஆண்டவர் குழியில இருக்கிறவங்களை குழியிலேயே வச்சதை நான் பார்க்கல குழியில இருந்த யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார் அமேன் நெருக்கத்தில் இருந்த மக்களை இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை ஆக்கினார் நான் வாழ்க்கையில பார்க்கிற அந்த கண்ணீரில இருக்கிறவங்க கண்ணீரிலேயே இருக்கிறதில்ல அமேன் வெளியில வந்துடுறாங்க ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில தேவன் ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுக்கிறார் இன்னொரு வசனம் சாமுவேல் இது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் பதினைந்துல இருபத்தி ஐந்து வசனம் இருபத்தி ஆறு ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்கள் கண்களில் எனக்கு கருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் அவர் உண்மேல் எனக்கு பிரியம் இல்லை என்பாரை இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக அப்சலோம் தாவியது விரோதமாக எழும்புகிறான் உடனே ராஜா எருசுலம் விட்டு ஓடும் பொழுது இந்த ஜனங்க ஆசாரில் என்ன செய்கிறாங்க தாவிதையை பின்பற்றி போகிறாங்க தாவீது அவ்வளோ தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க உடன்படிக்கை பெட்டி ஆசிரிப்பு கோடாரத்தில் இருக்க வேண்டாம் தாவீது எங்கே இருக்கிறானோ அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கட்டும் என்ன அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஆசாரியெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு தாவீது கூட உடன்படிக்கை பெட்டியோடு வெளியே போகிறாங்க உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கணும் பரிசுத்தஸ்தலம் மகா பரிசுத்தலத்திற்குள்ளாய் திரைச்சீலைகளுக்குள்ளாய் மூடப்பட்டு யாரும் பார்க்க கூடாது வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரின் உள்ள போகணும் அப்படிப்பட்ட உடன்படிக்கை பற்றிய தாவீது எருசுலேம் இருந்து வெளியே போறான்னு சொன்ன உடனே அவங்க உடன்படிக்கை தூக்கிட்டு தாவீது கூட போறாங்க அப்போ தாவீது சொல்றாரு இல்லை இந்த உடன்படிக்கை திரும்ப என்ன செய்யுங்க உடன்படிக்கை பற்றி நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் தாவியது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார் ஏன் இஷ்டத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை நான் கொண்டு போகக்கூடாது உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கணும் அங்கே இருக்கட்டும் ஆண்டவருக்கு சித்தமானால் நான் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்ப்பதற்கு அவர் என்னை கொண்டு வரட்டும் பிரைசலம் அதுதான் தேவ சித்தம் ஒரு முறை ஏற்கனவே அந்த உடன்படிக்கை பெட்டியை தப்பாக பயன்படுத்தி இதை அடி வாங்கின மனுஷன் உடனே அவர் சொல்றாரு சுவாமி உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும் அங்க இருக்கட்டும் நீர் என்னுடைய நெருக்கத்தை என்னுடைய கண்ணீரை என்னுடைய வேதனையை பார்த்து நீர் ஆண்டவரே நான் திரும்ப உண்மை ஆராதிக்க எனக்கு கிருபை கொடுப்பீரானால் அந்த உடன்படிக்கை பெட்டி நான் வந்து பார்க்கிறேன் இல்லாவிட்டால் நான் செத்து மடிகிறேன் சொல்லி அந்த தாவீது கண்ணீரோடு கூட எரிசலை விட்டு வெளியே போறாரு ப்ரைஸ் அலையலூயா ஆண்டவர் அவருடைய நெருக்கத்தை பார்த்து மகனே என் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும் என் சித்தம் எங்க எருசலேம் தான் என்னுடைய ஆலயம் சியோன் தான் என்னுடைய ஆலயம் அது எங்க இருக்கணும்னு சொல்லி நீ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற என் ஆலயம் இருக்கிற இடத்துல நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன் பிரைஸ் அலையலூயோ தாவியத்துக்கு தெரியும் ஆலயத்தினுடைய மேன்மை கோடாரத்தின் மேன்மை உங்களுக்கு தெரியுமா பிரைஸ் சரியா தாவியத்துக்கு தெரியும் ஆலயத்தினுடைய மேன்மை அவர் சொல்றாரு தேவனுடைய ஆலயத்துல உடன்படிக்கப்பட்டு இருக்கட்டும் நான் நெருக்கப்படுகிறது உண்மை இன்றைக்கு அந்த அப்சலோம் என்கிற அந்த ஆவி அந்த மனுஷன் அந்த தாவியது அப்படியே வெளியே தள்ளுகிறான் தாவியது வெளியே போயிட்டு ஆண்டவரே இந்த வனாந்திரத்துல இருக்கிறேன்னு என் வாழ்க்கையில யுத்தங்கள் ஓயாதா என் வாழ்க்கையில ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் ஓயாதா கடைசியில நான் யுத்தம் பண்ணுவது என்னுடைய தான் யுத்தம் பண்ணணுமா அவன் வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப அந்த தாவீதை ராஜரீக அபிஷேகத்தோடு கூட எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் ரமேன் அவனுடைய நெருக்கத்தை தேவன் மாற்றினார் அதற்கு பிறகு தாவீதனுடைய வாழ்க்கையில் நெருக்கமே இல்லை அதற்கு பிறகு தாவீதனுடைய வாழ்க்கையில போராட்டமே இல்லை அதற்கு பிறகு தாவீதை ஆண்டவர் ஜனங்களுடைய பார்வையில் மகிமை 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 மகிமையாய் வைத்தார் அவன் படுத்துக்கொண்டு ஆட்சி செய்தான் அவனுக்கு சுயநனவெல்லாம் போயிச்சு ஆனாலும் அவனுடைய ஆட்சியில் ஒரு பிரச்சனை இல்லை ஜனங்கள் சந்தோஷமா இருந்தான் ஏன் தெரியுமா தாவீது என்கிற ஒரு விளக்கு இருந்தால் போதும் அவன் அப்படிதானே சொல்றாங்க தாவீதி யாராம் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய விளக்கு இன்றைக்கு ஒருவேளை பிசாசினால பிரச்சினையினால நீ ஒதுக்கப்படலாம் தள்ளப்படலாம் தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் உன் வாழ்க்கையில் மேன்மையாய் வை ஆண்டவர் உன்னை திரும்ப ராஜரீக அபிஷேகத்தோடு கூட கொண்டு வருவார் அமீன் ஒன்றத்தினு இழந்து போக மாட்டேன் ஒன்றத்தையும் இழந்து போக மாட்டேன் நெருக்கத்தில் தேவனை தேடு நெருக்கத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை மகிமையை கொடு ஆமேன் நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்தை அற்பமாக நினைக்கிறாங்க நம்ம கோடி செபிக்கிற இந்த இடம் பரிசுத்தமானது தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் அந்த ஆலயத்தில் தேவனை சந்திக்க சரியான நேரத்துக்கு ஓடி வாமீன் சும்மா இஷ்டத்துக்கு வரக்கூடாது சரியான நேரத்துக்கு வரணும் பெஸ்ட்டை பிடிச்சிட்டு வரணும் சும்மா எதையோ ஒரு சொடிதார எதையோ ஒரு அப்படிலாம் வரக்கூடாது தேவனுடைய ஆலயத்துக்கு த பெஸ்ட் ட்ரெஸ் அமீன் த பெஸ்ட் ட்ரெஸ் த பெஸ்ட் வே யூ மஸ்ட் கம் ஆமே அலையிலோயா நல்ல அலங்காரமாக நல்ல தூய்மையாய் நல்ல ஒரு ஆயத்தத்தோடு வரணும் இல்லை தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படியும் போகலாம் ஆமாம் எப்படியும் போகலாம் எப்படியும் போகலாம் அதுவும் இஷ்டம் ஆனால் தேவனுடைய ஆலயத்தை நீ மகிமையின் ஆலயமாய் தேவனுடைய ஆலயத்தை உன்னதமான தேவன் வாசம் பண்ணுகிறார் என் தேவனை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு நீ அந்த அலங்காரத்தோடு போவே பிரைஸ்தலோ ஒரு கிங்கை சந்திக்க உன கூப்பிடுறாங்க அப்படின்னா எப்படி போவே மீன் அதுதான் நம்முடைய நம்முடைய மனம் அப்படி இருக்கணும் ஒருவேளை நீங்கள் நைட் ஷீட் முடிச்சுட்டு வேலையிலேருந்து வருவீங்க அதெல்லாம் பரவாயில்ல நான் என்ன சொல்கிறேன்னா உடனே அடுத்த வாரம் எல்லோரும் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு அது இல்லை யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் சர்ச் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த சர்ச் சர்ச் மேட்டர்ஸ் ஆமேன் அலே லூயாம் அலே இருக்கீங்களா இருக்கீங்களாம் ஸோ நெருக்கத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார் நான் கர்த்தரை நோக்கி செபித்தேன் ஆண்டவர் என்னுடைய பயத்தை நீக்கினார் நான் கர்த்தரை நோக்கி செபித்தேன் ஆண்டவர் என்னை நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தார் இதை இந்த இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் இது தாவீதனுடைய அனுபவம் மட்டுமல்ல நான் இந்த அனுபவத்தில் போகிறேன் ஐ மீன் நான் தேவனை தேட 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 ஆண்டவருடைய பாதத்தில் செபிக்க செபிக்க தேவனை ஆராதிக்க ஆராதிக்க என்னுடைய வாழ்க்கையில் தேவன் மேன்மையை தான் கொடுக்கிறார் அலே லூயாம் அலையிலூயாம் நீ குறுக்கி போக போகிறதில்ல நீ வற்றி போக போகிறதில்ல நீ இல்லாமல் ஆக போகிறதில்ல நெருக்கம் வருதா ஒரு ரகசியம் இருக்கு பிரச்சனை வருதா ஒரு ரகசியம் இருக்கு போராட்டம் வருதா ஒரு ரகசியம் இருக்கு எப்பக்கத்தில் நெருக்கப்படுறியா ஒரு ரகசியம் இருக்கு திடீரென்று வியாதிகள் வந்து உன் சரீரத்தை அலக்கழிக்கதா ஒரு ரகசியம் இருக்கு அமேன் ஒரு தேவ பிள்ளையினுடைய முடி தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுவது கூட தேவனால் அனுமதித்தால்தான் என்றால் உனக்கு ஒரு வியாதி வருதுனாலும் தேவனுடைய சித்தர்லாம வரப்போறதில்லை ஆமேன் சாகவே முறும்பு இருக்காது உனக்கு ஒரு விபத்து நடந்தாலும் தேவன் அனுமதித்தால் தான் அந்த விபத்து நடக்கும் அலே லூயா சரி எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்தறிங்க அப்படியே எழுந்து தேவனை துதிப்போமா பிரேசலான் என் வாழ்க்கையில நெருக்கத்தை ஏடும் சொல்லி ஜபம் பண்ணுவோமா நம்பிக்கையோடு வாய்களை திறந்து தேவனை நோக்கி ஜபிப்போமா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுவோமே உன் நெருக்கம் மாற போகிறது உன் உபத்திரவங்கள் போகிறது உன் போராட்டங்கள் மாறப்போகிறது போகிறது உன் கண்ணீர் போகிறது உனக்கு ஒரு நல்ல நாட்களை தேவன் கொடைக்க போகிறார் ஒரு நல்ல எதிர்காலத்தை தேவன் கொடைக்கப் போகிறார் நான் நெருக்கத்தில் இருந்தது நல்லது நான் உபத்திரவப்பட்டது நல்லது நான் போராட்டத்தில் போனது நல்லது என்று நீ அறிக்கை செய்ய நாள் வரப்போகிறது ஹாலே லூயா தேவன் நெருக்கத்தை மாற்றுவார் அவமானப்படுவது நல்லது உனக்கு புகழ்ச்சியை தேவன் கொடுப்பார் ஒதுக்கப்படுவது நல்லது தேவனுடைய உயர்ந்த இடத்துல வைப்பார் ஆளே லூயா பெலவீனப்படுவது நல்லது தேவனுடைய பெலப்படுத்துவார் இந்த காலையில் தேவன் எத்தனை பேர் நீங்கள் உடஞ்சி வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆண்டவர் உங்களுக்காய் சொல்கிறாரு உன் நெருக்கம் மாறப் போகிறது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள் உன் நெருக்கம் மாறப் போகிறது அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மஹிமைப்படுத்துவீர்களா உன் நெருக்கம் மாற போகிறது என்னுடைய நெருக்கம் மாற போகிறது நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாற போகிறது நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நெருக்கங்கள் மாற போகிறது ஆண்டவரையே நாங்கள் உமை அப்பா இந்த அற்புதமான காலை நேரத்திற்காய் நன்றி ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் எத்தனையோ ஆண்டவர் இங்கு அநேகரை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்கப் போகிறார் நான் நம்புகிறேன் விசாலமான ஒரு இடத்துல

வாயிலிருந்து கர்த்தருடைய கரமுனை ராட்சிக்கிறது ஹாலே லூயா என் ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கிறது இப்பொழுதே உனக்குள்ள அந்த நம்பிக்கை ஆத்துமாவிலே தேவன் பலன் கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆத்துமாவிலே பலன் கொள்கிறீர்கள் உன் ஆத்துமாவிலே ஒரு தேவ பலன் இறங்குகிறது உன் ஆத்துமாவிலே ஒரு தேவ பலன் இறங்குகிறது ஆண்டவர் உன் ஆத்துமாவிலே பலப்படுத்துகிறார் இந்த 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 ஆற்றை நான் கடந்து முடிப்பேன் இந்த வனாந்திரத்தை நான் கடந்து முடிப்பேன் இந்த கோலியாத்தை என்னால் ஜெயிக்க முடியும் இந்த என்னால் மேற்கொள்ள முடியும் இந்த போராட்டத்தை என்னால் மேற்கொள்ள முடியும் எல்லாரும் அப்படி ஜெபிப்பீர்களா கரங்களை தட்டி நரம்பி என் ஆத்மாவிலே பலன் தாரும் என் ஆத்மாவிலே நான் சோர்ந்து போனவனாய் வந்தது உண்மை ஆனால் இப்பொழுதே உன் ஆத்மாவிலே தேவ பலன் இறங்குகிறது சத்துவ மற்றவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தெய்வ பலவீனனுக்கு பலனை கொடுக்கிற தெய்வம் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன் உனக்கு பேலன் வருகிறது உன்னதத்தின் பேலன் உனக்கு வருகிறது நல்ல தேவனை மகிமைப்படுத்து கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ரிசீவ் பண்ணுங்க ஆலையிலூயா உனக்கு தேவ பேலன் இறங்கட்டும் உன் ஆத்துமாவில் ஒரு தேவ பேலன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உன் ஆத்துமாவில் பேலன் இறங்கட்டும் தகப்பனே இந்த அருமையான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரின் நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வாரம் ஆசீர்வாதமாய் வையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் फोर बार थ्री ए न्यू कॉलोनी तिरचंदूर रोड தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐஎஃப்எஸ்சி கோட் கே ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது